நானே கூட ஒரு ரெண்டு மூணு சம்பவத்தெல்லாம் சந்திச்சிருக்கிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய காட்சி, அவர் சம்பந்தப்பட்ட காட்சி முடிஞ்சிடுச்சுன்னா அவங்க கூட நடிக்கிறாங்களா, அல்வா வாசாகட்டும், வெங்கல் ராவ், அப்புறம் போண்டாமணி, இன்னும் சின்ன சின்ன ஆர்டிஸ்டுங்கெல்லாம் இருக்காங்களா, இவங்கெல்லாம் என்ன பண்ணுன்னா அந்த வடிவேல் ஆபீஸ் முன்னாடி வந்து நின்றுணும். ஆபீஸ் வந்து சாலிகிராமத்தில் இப்போ வீடாக மாறிடுச்சு அது. அப்போ நான் வந்து ஒரு வார பத்திரிக்கையாக இன்டர்வியூ பண்ண வடிவேலை போயிருந்தேன். பேசிக்கிட்டே இருக்கிறோம், பேசிட்டு இருக்கும்போது ஆனால் ஒரு நிமிஷம் இல்லைங்க அப்படின்ட்டு டக்குன்னு வந்து அந்த போர்டுகள் வந்து எட்டி பார்க்குறாரு, திரும்பவும் வராரு, வந்து தொடர்றாரு. ஒரு பத்து நிமிஷம் பிரேக்கில் வந்து வெளியே வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு அதன் பிறகு முடிச்சுட்டு போயிடுறாரு. என்ன விஷயம், ஒன்றும் இல்லைன்ட்டாரு. அப்புறம் வெளியே வந்த பிறகு அந்த நின்றிருந்த சக நடிகரில் வந்து ஒருத்தர் வந்து, சார் ஏன் தெரியுமா அவர் வந்து போனாருங்க அப்படின்ட்டு. என்னன்னா நாங்களாம் வந்து நின்றுட்டு ஒரு தண்ணி டேங்க் ஒன்று இருக்கோம், இப்போ இருக்கா இல்லையான்னு தெரியல, அந்த வடிவேல் ஆஃபீஸ் முன்னாடி அந்த தண்ணி டேங்க் ஆனது அப்படி நின்றுக்கிட்டே இருக்கணும். இவர் வந்து வீட்டுக்கு போகணும்னு சொல்கிற வரைக்கும் இன்னும் யாரும் உட்காரக்கூடாது, அந்த தண்ணி டேங்க் மேலே கூட சாயக்கூடாது. என்ன காரணம்னா மறுநாள் வந்து அவங்கள கூப்பிட மாட்டார்.